டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடல். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஒரு சர்க்குலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார் அகாடமிக் இயர் 2024-2025 ஃபார் ஆல் ஃபார்மசி இன்ஸ்டியூஷன்ஸ் எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ இன்ஸ்டியூஷன் அப்ளைங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நம்ம ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் உள்ள சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ரூவல் ப்ராசஸ்க்காக வேண்டி 2024-2025 அகாடமிக் இயரில் ஃபார்மசி இன்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா. நியூ இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அப்ளை அப்ரூவலுக்காக வேண்டி அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி ஒரு சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, டு ஆல் ஃபார்மசி இன்ஸ்டியூஷன் எக்ஸிஸ்டிங் சாரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆர் போர்டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்மசி இன்ஸ்டியூஷனுக்கும் சர்க்குலர் வந்திருக்குது. ஸோ இது நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்த இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் த இன்ஸ்டியூஷன் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் அகாடமிக் இயர் 2024-2025 இதில் வந்து பிசிஐ சர்க்குலர் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர்லாம் பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி. சார் மேடம், திஸ் ஹேஸ் ஏ ரெஃபரன்ஸ் டு தி சப்ஜெக்ட் சைட்டட் அபவ். இந்த ரெஃபரன்ஸ் படி இந்தி கனெக்ஷன், இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வில் ஸ்டார்ட் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் தி ஃபார்மசி இன்ஸ்டியூஷன் ஃபார் 2024-2025 அகாடமிக் செஷன் அட் த இயர்லியஸ்ட். ஆல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வில் பி டன் த்ரூ தி மொபைல் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகேஷன் ஒன்லி ஆஸ் ப்ரொவைடட் இன் த கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ ப்ளே ஸ்டோரில் நம்ம இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் institutions are requested to follow the below guidelines during the inspection and verification process. Okay, இதில் வந்து regarding students என்னென்னா, mandatory attendance for all the students enrolled in the institution, mandatory registration for all the students in the PCI portal, all students to have the smart card with them at the time of inspection process. ஸ்டூடெண்ட்ஸுடைய என்ரோல்மெண்ட் என்ரோல்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டியூஷனில் என்ரோல் ஆகிருக்கணும், அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிசிஐ போர்ட்டலில் பண்ணியிருக்கணும், அடுத்து ஸ்மார்ட் கார்டு வித்தம் அட் த டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, ரிகார்டிங் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து மேண்டேட்ரி அட்டண்டன்ஸ் ஃபார் ஆல் தி ஃபேக்கல்ட்டிஸ் என்ரோல்ட் இந்த இன்ஸ்டியூஷன், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், மேண்டேட்ரி ப்ரெசன்ஸ் ஃபார் ஆல் தி ஃபேக்கல்ட்டிஸ் என்ரோல்ட் இந்த இன்ஸ்டியூஷன் டியூரிங் time of inspection process. Okay, அடுத்து if any faculty is on leave, the leave letter to be submitted to the inspectors and the same to be documented on the app along with the reason for absence. ஸோ பிசி ஆப்லே நம்ம வந்து கண்டிப்பாக தான் வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அடுத்து மேண்டட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் ஆன் த பிசிஐ போர்ட்டல். பிசிஐ போர்ட்டலில் எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆல் ஃபேக்கல்ட்டிஸ் மஸ்ட் ஹவ் தேர் ஸ்மார்ட் கார்டு வித் தம் அட் அ டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். All faculties must carry their relevant documents with them at the time of inspection and verification process. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா, மேண்டேட்ரி ஆக்டிவ் கியூஆர் கோட் ஆன் த இன்ஸ்டியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டிங் கம்ப்ரைசிங் இன்ஸ்டியூஷன் கிளாஸ் ரூம், இன்ஸ்டியூஷன் லெபார்ட்ரிஸ், இன்ஸ்டியூஷன் காமன் ஃபெசிலிட்டி, இன்ஸ்டியூஷன் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ், அடுத்து இன்ஸ்டியூஷன் அமெனிட்டிஸ், அடுத்து மாஸ்டர் டிகிரி எக்யூப்மெண்ட்ஸு, பேச்சுலர் டிகிரி எக்யூப்மெண்ட்ஸ், அதர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸ் ரூம் லெபார்ட்ரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்து மேண்டேட்ரி ஆக்டிவ் கியூஆர் கோட் ஆன் ஆல் தி எக்யூப்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த இன்ஸ்டியூஷன் டியூரிங் த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். இஃப் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் எக்யூப்மெண்ட் ஃபவுண்ட் வித்தவுட் த கியூஆர் கோட் ஆர் த கியூஆர் கோடு நாட் ஒர்க்கிங் அட் அ டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், த இன்ஸ்டியூஷன் டு பி கவுண்டட் இன் த டிஃபிஷியன்சி லிஸ்ட். ஸோ கியூஆர் கோடு வந்து கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சர்க்குலரில். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா, ஆல் ஃபேக்கல்டிஸ் டு ப்ரொசஸ் தி ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் தம் அட் அ டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இன்ஸ்டியூஷன்ஸ் மஸ்ட் ப்ரொசஸ் ஆல் த ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் தம் ஆஸ் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் இன் எஸ்ஐஎஃப் அட் அ டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது ஃபேக்கல்ட்டிஸ்க்கு. அதே மாதிரி இன் அடிஷன் த அபவ் பாயிண்ட்ஸ் ஷால் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் அதர் இன்ஃபர்மேஷன் இன் த எஸ்ஐஎஃப்
ஃபில்டு பை இன்ஸ்டியூஷன், திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் நெசசரி ஆக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெப்டி செக்ரட்டரி பிரதிமா திவாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிசிஐயில் வந்த சர்க்குலரில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஃபார்மசி இன்ஸ்டியூஷன் நம்ம ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே இருக்குது அப்படின்னா அதில் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஆப்பு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி உள்ள டாக்குமெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ்க்காக வேண்டி உள்ள டாக்குமெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெசசரி ரெக்குயர்மெண்ட்ஸு, அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் வேறு இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக தேவைப்படும் அப்படிங்கிறதுல இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணாலோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம ரன் பண்ணும்போது என்னென்ன மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ல நெசசரி ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுறது மூலமாக ஒரு அகாடமிஷியனாக இதில் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.